ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெரோஸ் தோஸ்ட் சேனல். எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு சரவணன் வந்து கூட இருக்கார். சரவணன் நம்ம தாய்லாந்து ட்ரிப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். தாய்லாந்துனாவே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாம்பு கறி, தவளக்கறி, முதலக்கறி, ஆமக்கறி, அந்த கறி, இந்த கறி அப்படின்னு ஏகப்பட்ட கறி இருக்கும். நம்ம நாட்டு ஃபுட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சரவணத்தையே கேட்கலாம். நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. நாங்கள் மூணு நாளும் இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம். எந்த ஒரு கெடுதலும் உடம்புக்கு வரல. அது வந்து நம்ம சரவணன் நம்ம ஷேர் பண்ணுவார். சரவணன் சொல்லுங்கள், எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு பரவாயில்ல இஞ்சி. இப்போ நானும் வந்து இப்போ தாய்லாந்து ஃபஸ்ட் டைம் வர்றேன். அதனால் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப்பில் வந்து நிறைய நான் ரிவ்யூஸ் பார்த்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டை பற்றி யாருமே வந்து ரிவ்யூ சொல்லலை. அவங்க எல்லாருமே வந்து அவங்க ட்ரை பண்ணதை தான் வந்து அவங்க போஸ்டாக போட்டுருந்தாங்க. அதாவது இந்த பாம்பு கறி, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற இதெல்லாம் தான், ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுருந்தாங்க. தவிர அவங்க அங்கே இங்கே வந்து வேறு வந்து நிறைய ஃபுட்டு கிடைக்கிது. அதை வந்து அவங்க வந்து மெயினாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபுட்டு நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அதை தான் வந்து நம்ம தேடி பார்ப்போம். அதை வந்து அவங்க பண்ணல. ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக இங்கே வந்து அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அதுவும் கிடைக்கிது, அதுவும் வந்து இந்த நாட்டு மக்கள் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டூரிஸ்ட்டுக்கோசரம் வந்து இந்த நாட்டு இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். சூப்பர். இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைனா எல்லாமே. இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட்டும் இருக்குதுங்க, சவுத் இந்தியன் ஃபுட்டும் இங்கே இருக்குதுங்க. சரி, இந்தியன் ஃபுட்டில் இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அதை பற்றி சொல்லியே விடுங்க. சிக்கன் வந்து கண்டிப்பாக எப்படி சொல்கிறேன், மூணு நாள் வந்து அந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம். மூணு நாளுமே வந்து சிக்கன் நல்லா அருமையாக பூ மாதிரி வந்து நம்ம மல்லிப்பூ மல்லிப்பூ சிக்கன் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லைங்க. அவங்க கொடுக்குற ரைஸாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்பைசி சாம்பாராக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. அதில் வந்து எந்த தாய்லாந்து சூப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கு மேம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலீங்க, இப்போ போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர், என்ஜாய் பண்ணுங்கள்.